हेलो फ्रेंड्स वेलकम टू ससि समियल मनक मनक समिकलाम सुवेक सुवेक रुसिकलाम இந்த வீடியோல நம்ம சத்தான ஒரு மாதுளம்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாதுளம்பழத்தை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மேல இப்படி காம்பு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழ் பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலு பக்கமும் கோடு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசா எடுத்துக்கிட்டு அந்த பீஸ கத்தி திருப்பிட்டு நம்ம இப்படி தட்டலாம் தட்டனாவே கீழ கொட்டோம் முதல்ல இந்த மாதிரி தட்டிக்கோங்க லவுசா அதுக்கப்புறம் இப்படி திருப்பினோம்னா உள்ளுக்குள்ள 1 2 நின்னுட்டு இருக்கும் அத மட்டும் கொஞ்சம் பாத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க மொத்த சேர்த்து நான் ரெண்டு பெரிய சைஸ் பழம் கட் பண்ணி இருக்கேன் இதல இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற தோல் காம்பு இதெல்லாம் எடுத்துறலாம் இந்த மாதுளம்பழ ஜூஸ் இந்த வயித்து வலி இருக்கிறவங்க நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த வயிற்று போக்கு போறவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கிறது ரொம்ப நல்லது நல்ல கியூர் ஆகும்னு சொல்வாங்க அதெல்லாம் கர்ப்பமா இருக்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியமா கொடுத்தே ஆகணும் ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும்னு சொல்வாங்க அவங்களுக்கு தினமும் கூட இத சாப்பிடலாம் இப்போ ஃபுல்லா 1 கப் மாதுளம்பழம் எடுத்துக்கேன் மாதுளை முத்து இப்போ நம்ம இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஜூஸர் மிக்ஸில இப்போ பாருங்க 1/2 கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கறேன் எப்பவுமே ஜூஸ்ல சேக்கும்போது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட்ல இருந்து அப்படியே சேக்கும் போது அது டைம் ஆயிட்டே இருந்தா நமக்கு தெரியாது அதனால இதுக்கு sugar சேக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா sugar வேணும்ன்றதுக்காக நான் 2 ஸ்பூன் sugar சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாதுளையில கொஞ்சம் sugar கம்மியா இருக்கும் பால் வேற 1/2 கப் சேர்த்திருக்கோம் அதனால இப்போ ஜாரை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி மிக்ஸில வச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் இப்போ பாருங்க நம்மளுடைய மாதுளை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சர்விங் கிளாஸ்க்கு மாத்திட்டேன் நம்மளுடைய ஜூஸர் ஜார் வந்து இதுலயே ஃபில்டர் இருக்கு அதனால நம்ம தனியா ஃபில்டர் பண்ணனும் அவசியம் இல்ல உங்க ஜாருக்கு ஏத்த மாதிரி நீங்க தனியா கூட ஃபில்டர் பண்ணிக்கோங்க எனக்கு 3 டம்ளர் வந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கு இப்போ ஐஸ் கியூப் வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க நான் வேணாம்ன்றதனால நான் சேர்க்கல இதே போல ஒரு மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு ரைசல் இருக்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை